அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுரம் தரும் கவி பலதா சுருதிகள் இணைந்திடவா, தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. ஆரா தொலைக்காட்சி நேயர்கள், சான்றோர் பெருமக்கள், இலக்கிய ஆர்வலர்கள், ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த ஊரடங்கு காலத்திலும் உணர்வு அடங்காமல் தமிழை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லுகிற முயற்சியை பல்லாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிற ஆரா தொலைக்காட்சி இந்த நேரத்திலும் தன்னுடைய பணியை அயராது மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது. இலக்கிய பேரறிஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அகர வரிசைப்படி ஒவ்வொரு தலைப்பினை வழங்கி தமிழ் உணர்வை மிகச் செம்மையாக ஊட்டிக் கொண்டிருக்கிற இந்த பணி என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. அந்த வரிசையில் எனக்கு ஒரு அழகான தலைப்பு என்ன தெரியுமா? ஓசை என்பதுதான். நம்மிடத்திலே இருக்கிற ஐந்து புலன்கள் மிக சிறப்பானவை. இந்த ஐந்து புலன்களையும் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று சென்று பற்றும் கருவி, இன்னொன்று நின்று பற்றும் கருவி. அது என்ன சென்று பற்றும் கருவி? இந்த ஐந்து புலன்களில் நான்கு புலன்கள் தனக்கு உரிய பொருள் எங்கே இருக்கிறதோ அங்கே சென்று பற்றி கொண்டு பயனடையும். அதனால் இதற்கு சென்று பற்றும் கருவி என்று பெயர். ஆனால் ஒரே ஒரு கருவிக்கு மட்டும் நின்று பற்றும் கருவி என்று பெயர். அது என்னவென்றால், தான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு தனக்கு தேவையான பொருள் எங்கே இருக்கிறதோ அதை தன்னிடத்தில் இருந்தே இழுத்து பயன்படுத்துகிற ஆற்றல் இந்த ஒரு கருவிக்கு மட்டும் உண்டு. அதுதான் நம்முடைய செவி. மற்ற புலன்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த பொருள்கள் இருக்கிற இடத்தை தேடிச் செல்ல வேண்டும். ஆனால் இந்த செவி என்று சொல்லப்படுகிற காது இருக்கிறதே, அது நின்ற இடத்தில் இருந்தே எத்தனையோ தூரம் தொலைவில் இருக்கிற ஒரு சிறு ஓசையை கூட பற்றி இழுக்கிற ஆற்றல் செவிக்கு உண்டு. ஆகவேதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று வள்ளுவ பேராசான் குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட இந்த செவியாலே அனுபவிக்க தகுந்த அற்புதமான ஒன்றுதான் ஓசை என்று பெயர். இறைவனையே ஓசை என்று தானே குறிப்பிடுகிறோம். ஓசை ஒளியெல்லாம் ஆனா நீயே. சைவ இலக்கியங்கள் சிவபெருமானை ஓசையின் வடிவமாகவே குறிப்பிடுகின்றன. சரி, வைணவ இலக்கியங்கள் மட்டும் என்ன? நீங்கள் திருப்பாவையை எடுத்து பார்த்தால் ஆயர் குல மக்கள் விடியற்காலை பொழுதில் அழகான தயிரை ஊற்றி அதிலே மத்து வைத்து கடைகிறார்களாம். மத்தினால் ஓசை எழுப்ப வீடுகள் தோறும் மத்தோசை விடியற்காலையிலே கேட்குமாம். ஏனென்றால் காலை நேரத்தில் சூரிய வெளிச்சத்திற்கு முன்பாக வெண்ணெயை கடைகிற பொழுது அதில் சூடு இல்லாத காரணத்தினால் குளிர்ந்த அருமையான உருண்டு திரண்டு வருகிற வெண்ணெய் கிடைக்கும் என்பதற்காக காலை பொழுதிலே மத்து ஓசை ஆயர்பாடி முழுக்க நிறைந்திருந்தது என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையிலே பதிவு செய்கிறார். இந்த ஓசை என்று நினைக்கிற பொழுது தமிழன் பெருமைப்பட வேண்டிய ஒரு சொத்து பாட்டும் தொகையும் என்று சொல்லப்படுகின்ற சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்களிலே மலைப்படுகடாம் என்று ஒரு நூல். இந்த நூலை இந்த ஊரடங்கு காலத்தில் வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். அடே அப்பா, எத்தனை விதமான ஓசைகள் மலைகளிலும் சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் அருவிகளிலும் எழுகிற ஓசையை அழகொழுக தமிழ் பாடல் பதிவு செய்து வைத்திருக்கிறது. மலை படுகடாம் என்று அந்த நூலினுடைய பெயரை உச்சரிக்கிற பொழுதே ஒரு கம்பீரமான ஓசை நமக்கு கேட்கவில்லையா? ஓசையிலே எத்தனையோ வகைகள் உண்டு. அந்தந்த சந்த நயத்திற்கு தகுந்தாற் போல ஓசையை அனுபவிக்கும் பொழுது நாம் பெரிதும் அவிழ்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு பாடலை உங்களுக்கு சொல்லுகிறேன். கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதுகிற ஒரு பாடல்,
அவன் என்ன செய்கிறான், கும்பகர்ணனை எழுப்ப வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவன். அந்த 6 மாதம் சாப்பிடுவான், 6 மாதம் உறங்குவான். உறங்குகின்ற கும்பகர்ணனை எழுப்ப வேண்டும் என்றால் என்னென்னவோ ஓசைகளை பயன்படுத்துகிறான் கம்பன். ஆனால் அவனோ எழுந்த பாடில்லை. அவனுக்கு ஒரு பொறி தட்டியது போல ஒரு சின்ன கருத்து தோன்றுகிறது. இந்த கிராமங்களில் எல்லாம் உரலை வைத்துக் கொண்டு அதில் அரிசி முதலிய தானியங்களை போட்டு உலக்கையை வைத்து குத்துவார்களாம். இந்த ஓசை கம்பனுடைய சிந்தனையிலே பதிந்திருந்தது. ஆகவே கும்பகர்ணனை எழுப்புவதற்கு இந்த உரலிலே உலக்கை போட்டு பெண்கள் குத்துகிற அந்த வள்ளை பாட்டு என்று சொல்லுகிறோமே, அந்த உலக்கை பாட்டு ஓசை நினைவுக்கு வருகிறது. அந்த ஓசை நயத்தை கொண்டு வந்து கும்பகர்ணனை எழுப்புவதற்கு கம்பன் மிகச் செம்மையாக பயன்படுத்துகிறார். கும்பன் படுத்து கிடக்கிறான். கும்பகர்ணனுடைய விரிந்து பரந்த 2 காதுகள், ஒரு காதுல யானைப்படை, இன்னொரு காதுல குதிரைப்படை, இப்படி படைகள் எல்லாம் நின்று கொண்டு ஒலி எழுப்பினால் கூட கும்பகர்ணனை எழுப்ப முடியவில்லை. அந்த சூழலில் கம்பன் மிக நளினமாக 2 உரலை கொண்டு வந்து வைத்து 2 பெண்மணிகளை அழைத்து அவர்களுடைய கைகளில் உலக்கையை கொடுத்து அவர்கள் அப்படியே நெல் குத்துகிற ஓசையை கேட்டுக்கொண்டே தன்னுடைய பாடலை கோர்க்கிறான் கம்பன். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கைகளில் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். அந்த தான 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 என்று அந்த உரல், அந்த உலக்கை அது சரியான விகிதத்தில் மாறி மாறி 2 பெண்களும் போடுகிற பொழுதுதான் அங்கே இடப்படுகிற தானியம் சரியான பக்குவத்தில் வெளிவரும். நீங்கள் அந்த ஓசை நயத்தை கொஞ்சம் தவறுதலாக பயன்படுத்தினீர்கள் என்றால் 2 உலக்கைகள் மோதிக்கொள்ளுமே தவிர தானியம் சரியான முறையில் வரும். அப்படி என்றால் இந்த ஓசை நயத்தை கொண்டு வந்து உறங்குகிற உபகரணனை எழுப்புவதற்காக கம்பன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் மொழியை தாண்டிய ஒரு வீச்சு என்றைக்கும் ஓசைக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஓசையினுடைய இன்னொரு சிறப்பு பாருங்கள், இந்த மழை பெய்வதற்கு முன்பு இந்த வானம் இடி இடித்துக் கொண்டு அந்த மின்னலோடு அப்படி கருத்த மேகம் வானத்தில் வருகிற பொழுது அப்பொழுது எழுகிற அந்த காற்றினுடைய ஓசையை சிற்றிலக்கியங்கள் குறிப்பாக முக்கூடற் பள்ளு என்ற ஒரு இலக்கியம் பதிவு செய்கிறது. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்றும் இன்று கொம்பு சுற்றி காற்றடிக்குதே நேற்றும் இன்று கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சோரித்தவளை கூப்பிடுகுதே. மழை வரப்போகிறது என்பது கேணிக்குள்ளே கிடக்கிற தவளைக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே அது முதல் நாளே என்ன செய்குதான், கேணி நீர்படு சோரித்தவளை கூப்பிடுகிறதே. ஏ தம்பி, நாளைக்கு மழை பெய்யுதுரா, எல்லாம் கவனமா இருந்துக்கங்க, தானியங்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கங்க, ஆடு மாடுகளை எல்லாம் காப்பாத்துங்க என்று கிணத்துக்குள்ளே கிடக்கிற ஒரு தவளை எழுப்புகிற ஓசைக்கு முக்கூடற் பள்ளு ஆசிரியர் அவ்வளவு அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார். அப்படி என்றால் ஓசைகள் எத்தனை விதமாக இருக்கிறது. பாரதி இடத்தில் வருவோமே, பாரதி ஓசையை வகைப்படுத்துகிறார். நெல்லிடிக்கும் கோற்றுடியார் குக்குவென கூவும் ஒலியினிலும் சுண்ணமிடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு தமிழ் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் யான். அவன் சொல்ற விதத்தெல்லாம் பாருங்க, ஏத்தம் இறக்கிறவன் ஏத்தம் இறக்கும் பொழுது அப்படி மடையில போய் தண்ணி பாயுதே, அந்த ஓசையை நீ கேட்டிருக்கிறாயா? நெல்லடிக்கும் கோற்றுடையார் குக்கூ என்று ஒலி எழுப்புகிறார்களே, அதை நீ கேட்டிருக்கிறாயா? இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே வந்து ஒரு இயற்கை சூழலில் ஒரு மாலை நேரத்தில் ஒரு பூங்காவிற்குள்ளே நுழைந்து திரும்புகிறவன் என்னென்ன விதமான ஓசைகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு வருவானோ அத்தனையும் பாரதியார் அப்படியே தன்னுடைய பாட்டிலே பதிவு செய்கிறார். பெரியோர்களே, இந்த ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இருந்து கொண்டு நான் என்ன செய்ய முடியும், எந்த ஓசையை கேட்க முடியும் என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீர்கள். அப்படி அல்ல,
மாலை நேரத்தில் கொஞ்சம் மொட்டை மாடி இருக்கிறவர்கள் அல்லது வீட்டினுடைய முற்றத்துக்கு வந்து நின்று பாருங்கள், மாலை நேரத்தில் பறவைகளின் ஓசை, அந்த குயிலினுடைய ஓசை, எத்தனை விதமான பறவைகளின் ஒலியை நம் காதுகளிலே வாங்குகிறோம், அதையெல்லாம் மறந்து விட்டோமே. ஓசை என்று பேசுகிற பொழுது நமக்கு மறக்க முடியாத ஒரு சொல் இசை என்பது. ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசைதான் இசை, வேறொன்றும் இல்லை. அந்த இசைக்கு பெரிய மகத்துவம் உண்டு. மொழி தேவையில்லை, கருத்து தேவையில்லை, அந்த ஆலாவணை ஒன்று போதும் நம்மை மயக்கிவிடும். அதுதான் அந்த இசைக்கு இருக்கிற பெரிய வல்லமை. குழந்தையை தொட்டிலே போட்டுவிட்டு ஒரு தாய் அழகாக தாலாட்டு பாட்டு பாடுகிறார். ஆனால் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த குழந்தைக்கு அல்லது உறங்க போகிற அந்த குழந்தைக்கு இந்த தாயினுடைய பாட்டுக்கான பொருள் புரியுமா? ஆனால் எப்படி அந்த குழந்தை உறங்குகிறது? அந்த தாயினுடைய குரல், அந்த ஓசை அந்த குழந்தையை மயக்க வைக்கிறது. ஆகவேதான் பொருள் புரிகிறதோ இல்லையோ, ஆராரோ ஆரிராரோ, அந்த ஆராரோ என்ற ஓசை நயத்தில் குழந்தை தன்னை மயக்கிறது. அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்வளரா என்றாஜா. அம்மா தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய எதிர்பார்ப்புகளை, தன் குழந்தை எப்படி வர வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் அந்த பாட்டில் பதிவு செய்திருப்பாள். ஆனால் அந்த குழந்தைக்கு புரிவதெல்லாம் அந்த தாயினுடைய ஒரே ஒரு வார்த்தையை, ஓசையாக அந்த குழந்தை கேட்கிறது. அதுதான் அந்த ஓசைக்கு இருக்கிற சிறப்பு, எல்லாரையும் கட்டி போட்டு விடுகிறது. இன்றைக்கு ஒரு திரைப்பட பாடலை கேட்கிறோம், அது நம்மை அங்கும் இங்கும் அசைய விடாமல் கட்டி போட்டு வைக்கிறது. வேறொரு பாடலை கேட்கிறோம், அது தரையிலே காலூன்ற வைக்காமல் நம்மை நடம் போட வைக்கிறது. காரணம், அது ஓசைக்கு இருக்கக்கூடிய தனித்த சிறப்பு. ஞான சம்பந்த பெருமான் நீங்கள் பார்க்கலாம், கரையிலே நின்று கொண்டு பசியினுடைய தாக்கம் அதிகமாக மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் வானத்தை பார்த்து அழுகிறது அந்த பச்சை குழந்தை. பசி வந்த நேரம் தாளித்த ஓசை என்று எழுதுவார் வைரமுத்து. பசிக்கிற நேரத்தில் எங்கேயோ ஒரு வீட்டுல ஒரு தாளிக்கிற வாசனை வந்து மூக்கிலே வந்தால் கூட அது ஒரு ஓசை நயத்தை எனக்கு தருகிறது என்று அவர் எழுதுவார். அப்படி ஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே குளக்கரையிலே நின்று கொண்டு பசியிலே துன்பத்திலே அந்த பிள்ளை அழுகிறது, அம்மா அப்பா என்று அழுகிறது. வானத்திலே சென்ற அந்த அற்புதமான ரிஷப வாகனத்திலே சென்ற உமையம்மையும் ஈசனும் இந்த காட்சியை பார்த்துவிட்டு உமையம்மை ஞானப்பாலை கொடுக்கிறாள். ஞானப்பாலை உண்ட குழந்தை தோடுடைய செவியன் விடையேறியோர் துவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெண்மானிவனன்றே. தாய் கொடுத்த ஞானப்பால் தமிழ் தேவாரமாக வெளிவந்தது. இந்த குழந்தை ஞானம் பெற்றவுடன் ஒவ்வொரு ஊராக செல்லுகிறது. எல்லா ஊரிலும் போய் திருஞான சம்பந்தர் பாட்டு பாடுகிறார். என்னதான் பாட்டு இருந்தாலும் தாளம் ஒன்று இருக்க வேண்டுமே. இதுவோ பிஞ்சு குழந்தை தன்னுடைய கைகளை வைத்துக் கொண்டு ஊரூராக சென்று கைகளை தட்டினால் நோவுமே வலிக்குமே என்ற காரணத்தினால் ஈசன் அந்த குழந்தைக்கு தங்கத்தால் செய்த ஒரு தாள கருவியை பரிசாக தருகிறார். அந்த குழந்தைக்கு மெத்த மகிழ்ச்சி. அந்த தாள கருவியை கைகளிலே வாங்கி கொண்டு தட்டி பார்க்கிறது. நீங்கள் ஒரு பச்சை குழந்தை இடத்திலே ஒரு பொருளை கொடுங்கள், அந்த பொருளை வாங்கின உடனே அந்த குழந்தை தட்டி பார்க்கும். எந்தெந்த இடத்திலே தட்டினால் ஓசை எழுகிறதோ அங்கேயெல்லாம் அந்த குழந்தை திரும்பும். அதுதான் முதன்முதல் என்பதை அறிந்து கொள்வதற்கு வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் தாத்தா பாட்டிகள் குழந்தைகளிடத்தில் ஒலி எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அது போல இந்த பொற்றாளம் கிடைத்த உடனேயே ஞான சம்பந்த பெருமான் தட்டி பார்க்கிறாராம். அதில் ஓசை எழவே இல்லை. ஏன்? அது தங்கத்தால் செய்யப்பட்ட பொற்றாளமாயிற்று, அதிலிருந்து எப்படி ஓசை வரும்? இந்த குழந்தைக்கு அழுகை. நான் தாளம் போட்டு பார்க்கிறேன், இந்த கருவியில் இருந்து ஓசை எழவில்லையே என்று மீண்டும் ஈசனிடத்தில் வேண்டியதாம். அப்பொழுது உமையம்மை
அந்த குற்றாலத்திற்கு ஓசை வழங்கினாள். ஆகவேதான் அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி என்றே அகில உலகமும் பாராட்டி கொண்டிருக்கிறது. ஓசையினுடைய வகைகளிலே இன்னும் ஒரு தனித்த சிறப்பு என்ன தெரியுமா? சந்த கவிதைகளை எண்ணிலடங்கா வகையிலே எழுதி குவித்த சந்த நாயகன் என்று பாராட்டப்படுகின்ற அருணகிரிநாதன், அவருடைய ஒவ்வொரு ஓசையும் மொழி புரியாதவர்கள் கூட அதை அனுபவித்தார்கள். முத்தை தெருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரை போதும். இந்த பாடல் இதனுடைய பொருள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பதம் பிரித்து உரை எழுதி உணர்ந்து கொள்வது என்பது ஒரு வகை. ஆனால் எந்த உரையும் இல்லாமல் இந்த பாடலை கேட்ட உடனேயே நம் கண்களை மெல்ல மூடிக்கொண்டு அந்த முருகப்பெருமானுடைய வடிவத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் என்றால் அது அந்த சந்த நயத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. ஆகவேதான் ஒவ்வொரு உணர்வுக்கு தகுந்தார் போல சந்த நயங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். ஓசையிலே இன்னும் ஒரு தனித்த சிறப்பு இசை என்று குறிப்பிட்டேன். இசையினுடைய வடிவமாகவே இறைவன் இருக்கிறான். ஆகவேதான் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்று பாராட்டினார்கள். இன்றைக்கு திரைப்பட உலகமாக இருக்கட்டும், மொழிகளை கடந்து ஒரு ஹிந்தி பாடலையும் நாம் கேட்கிறோம், மொழிகளை கடந்து ஒரு தெலுங்கு பாடலையும் நாம் ரசிக்கிறோம், மொழிகளை கடந்து நம்முடைய இளையராஜாவினுடைய இசையை அகில உலகம் கொண்டாடுகிறது. மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு A.R. ரஹ்மான் பாராட்டப்படுகிறார் என்றார். என்ன பொருள்? அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட இசை, பின்னணி இசை என்று சொல்லுகிறோமே BGM என்று, ஒரு படத்திலே ஒரு காட்சியை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் அந்த இசைக்கு இருக்கிறது. நீங்கள் ஆயிரம் தான் வார்த்தைகளை கொண்டு வடித்தெடுத்தாலும் கூட ஒரு சோக சூழலை ஒரு புல்லாங்குழல் மெலிதாக வாசிக்கிற பொழுது எந்த சூழலிலும் இருக்கிறவன் மனதிற்கு மயிலிறகு கொண்டு வருணி கொடுப்பது போன்ற உணர்வை பெறுகிறான். என்ன காரணம் என்றால் இசைக்கு அத்தனை சிறப்புகள் இருக்கின்றன. ஆகவேதான் சொன்னார் வள்ளுவ பேராசான், குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலின் சொல் கேளாது. குழந்தை பேசுகிறது, அதற்கு இறந்த நிகழ்காலம் என்றெல்லாம் இலக்கண குறிப்புகள் தெரியாது. அது இன்னும் சொல்ல போனால் செப்பமான சொல்லை கூட சொல்லுவதற்கு தெரியாமல் அந்த குழந்தை குழறி குழறி குதலை மொழி பேசுகிற பொழுது அந்த ஓசையை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படிப்பட்ட மயக்குரு பிள்ளை எனக்கு வேண்டும் என்று தவம் கிடக்கிறோம். என்ன காரணம்? அந்த குழந்தையினுடைய வார்த்தையில் இருந்து பிறக்கிற இசை, அந்த குழந்தை அழைக்கிற அழைப்பு நம்மை மெய்மறக்க செய்கிறது. ஆகவேதான் சொன்னார்கள் ஓசை ஒளியலாம் இறைவனாக இருப்பது போல. இந்த உலகம் முழுக்க பறந்து விரிந்து கிடக்கிற தன்மையிலே ஓசை இருக்கிறது. நீங்கள் ஒளியையும் ஓசையையும் என்றைக்கும் பிரிக்கவே முடியாது. காலம் காலமாக எழுந்து நிற்கிற ஆற்றல் இந்த ஓசைக்கு இருக்கிறது. அது இசையாகவும் மாறலாம், இசையாக மாறாமல் வெறும் சப்தமாக கூட இருக்கலாம். அந்த சப்தம் கூட பல நேரங்களில் நமக்கு மௌனத்தை உடைத்து நம் சிந்தனையை ஒருங்குபடுத்துகிறது. ஆகவேதான் இன்றைக்கெல்லாம் மனதை ஒருமுகப்படுத்துகிற தியான வகுப்புகள் என்று சொல்லுகிறார்களே, மெடிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிற அந்த தியான வகுப்புகளிலே கூட ஓ என்ற ஒரு சத்தத்தை நிரந்தரமாக வைத்து கண்களை மூடி உறுப்புகளை அடக்கி சிந்தனையை ஒரு புள்ளியிலே கொண்டு குவிக்க வைக்கிற ஆற்றல் அந்த ஓசைக்கு இருக்கிறது என்று சொன்னால் பெரியோர்களே, இந்த ஓசையினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு எழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கிற இறைவனை காட்டுவது ஓசை. நம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கற்பனைகளுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பது ஓசை. கண்ணால் காண முடியாத ஒன்றை நேரிடையிலே கண்டுவிட்டதை போன்ற உணர்வை தருவது ஓசை. விரிந்து பறந்து கிடக்கிற மொழியாலும் இனத்தாலும் மதத்தாலும் வேறுபட்டு கிடக்கிற மக்களை ஒரே புள்ளியில் கொண்டு வந்து வைத்து ஒரு மணி மாலையாக போக்கிற ஆற்றல் ஓசைக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த ஊரடங்கு காலத்திலும் கூட நல்ல ஓசை உங்கள் செவிகளிலே கேட்பதற்கு இந்த அருமையான இலக்கிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரியோர்களே,
குழந்தைகளே, ஒரு பக்கம் சமையலறையின் ஓசை, இன்னொரு பக்கம் குழந்தைகளினுடைய ஆரவாரம், இன்னொரு பக்கம் தொலைக்காட்சி பெட்டியின் அலறல், எல்லாவற்றுக்கும் தாண்டி வெளியில் இருக்கிற சத்தம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களுக்குள்ளே ஒரு உள்நோக்கிய பயணத்தை தேடுவதற்கு இந்த உரையும் இதன் மூலம் எழுகிற ஓசையும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை அளித்த ஆரா தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இதுகாரும் செவிமடுத்து இந்த ஓசையை உங்கள் செவிகளிலே தேக்கிக் கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.